எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம 390 வந்து எட்ஜஸ்ட் போட போகிறாங்க. அது இல்லாமல் 800 வந்து ஸ்டாக் எட்ஜஸ்ட் போட போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வெட்டிங் வந்துட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் ப்ரோக் வந்து பத்திரிக்கை வைக்கிற வேலை சரியான வேலையாக போயிட்டுருக்கு. ஏன்னா சேலத்துலேயே ரவுண்ட் அடி ஒரு நாளைக்கு மினிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பத்திரிக்கை தான் இங்கே வைக்க முடியுது. ஐயோ, அதை அடிச்சுட்டு இப்போ அங்கேயும் பத்திரிக்கை வச்சுட்டு தான் வேகமாக ஓடி வந்து சரி மாட்டணுமே, ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். எதுவுமே இல்லை, 390 எதுவுமே அப்டேட் பண்ணுற மாதிரி. வாங்கி வச்சுருந்தேன் இந்த டப்பா பாருங்கள், அப்படியே தான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் எச்சரிக்கிட்டு இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஆ, இந்த பென் பைப் இங்கே தாங்க இருக்குது. பென் பைப் ஆக்சுவலாக பென் பைப் தான் இருக்க வந்தேன். இந்த பென் பைப் இருக்குங்களா, இதுதான் குழாயின்னு சொல்லுவாங்க. ஊனுமா, இந்த பென் பைப் வச்சு தான் இப்போ நம்ம போயிட்டு அட்ஜஸ்ட்டை மாட்ட போகிறோம். எப்படின்னா, பர்பிள் பாய் பைக்கில் இருக்குல்ல அக்ரோபுரிக்கு, அது கழட்டிட்டு நம்ம 390 போட போகிறோம். பர்பிள் பைக் வந்து டாக் அட்ஜஸ்டர் போட போகிறோம். ஓகே எம்பி, அப்படியே நம்ம வந்து மோட்டர் பிளாக்கிங்கில் பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல் 390 போயிட்டு ஆஃபீஸில் இருக்குது, ஆஃபீஸில் எடுத்துகிட்டு அப்படியே மோட்டர் பிளாக்கிங் வரேன். ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுதுங்க. அப்பா, ஸ்வெட்டிங் ஆகுறது நல்லது தான், அப்போ தான் நம்ம உழைக்கிறோன்னு அர்த்தங்க. அதுக்கு இன்னும் உழைக்கிறது இல்லை, ஃபேன் ஆஃப் பண்ண ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஆனால் வெளில போயிட்டு வந்து இந்த வெயிலெலாம் சரியான வெயிலாக இருக்குங்க, தாங்கவே முடியல. ஓகே எம்பி, இப்படியே பேசியிருந்தேன், நான் பேசிகிட்டே இருப்பேன். அதனால் மோட்டர் பிளாக்ல வந்து அடுத்து நான் எப்படி எந்த கடையில் போய் பண்ண போகிறோம் நான் கரெக்டாக பார்க்கலாம். மேலே கண்ண கடைக்கு தான் போகிறோம், மோட்டர் பிளாக் செட்டப்பில் பார்க்கலாம். எம்பி ஃபைனலாக வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டோங்க. ஜோயா இங்கே தான் இருக்குது. எம்பி, ஜோயா மாடிஃபைட் ஏன் ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக் மாடிஃபைடுக்கு வச்சுருந்த காசு வந்து ஃப்ரெண்டு எமர்ஜென்சியாக கேட்டாருன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டேங்க. சரி, நான் எமர்ஜென்சியாக கொடுத்தாச்சு, அவர்கிட்டே ரிட்டர்ன் கேட்க வேணாம், அவரே அமுச்சு விட்டுனால தான் நான் அமைதியாக அப்படியே வச்சுருக்கேன், இன்னும் ரிட்டர்ன் கேட்கலங்க. அதுக்கோசம் தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. பண்ணிடலாம், ஆனால் பண்ணுறது கன்ஃபார்ம் தான், கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. எப்படி நம்ம ஃப்ரெண்டு கேட்டோன்னு நம்ம கொடுக்காம இருக்க முடியுங்களா? வச்சுக்கிட்டே கொடுக்காமலாம் இருக்க முடியாது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஐயோ, ஓடணும்ல, ரெண்டு நாள் எடுக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு முறுக்கிறேன், கொஞ்ச நாள் ஓடிட்டுருங்க. சிவா வீட்டுக்கு தாங்க இப்போ போகிறோம். சிவா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே 800 எடுத்துக்கிட்டு நேராக நம்ம மேலக்கண்ணன் கடைக்கு தான் போக போகிறோம். ஃபோன் பண்ணிட்டான், வெயிட் பண்ணிருக்கேன், வாடா அப்படின்னா நம்ம இங்கேருந்து போனால் கரெக்டாக இருக்கும். வாங்க, அப்படியே சிவா வீட்டுக்கு போயிட்டு 800 எடுத்தானுங்கன்னு தெரியல. வண்டி எடுத்துகிட்டு வாடா, உன் 390 எடுத்துகிட்டு வாடான்னா, பென் பைப் வந்து வீட்டில் தான் வச்சுருக்கேன், போகிற வழியில் அப்படியே பென் பைப் எடுத்துக்கலாங்க. சரி வாங்க, அப்படியே போயிட்டு அங்கே பார்க்கலாம் வாங்க. போலாமா? கூடு பைப்பு. எப்படி ஜோப்ல இருப்ப? ஹலோ சாண்டி, பத்திரம்டா, பைப்புடா. எம்பி ஆக்சுவலாக வந்து இங்கே நான் சொல்லியிருப்பேன், ஊர் திருவிழா வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க, அதனால் இந்த சைடு போக முடியாது, இப்படி தான் திருப்பிட்டு போகணும். நம்ம 800 இங்கே தான் இருக்கு. ஷாக் அட்ஜஸ்டர் எடுத்துட்டோம், அந்த சாண்டி தான் பின்னாடி வச்சுட்டு இருக்கான், மூட்டை மாதிரி சாக்கு பையில ஒரு கட்டிட்டு வந்திருக்கான். இங்கடா பாபா வராங்க, கடைசி ஆசை இங்கே 800 வர்சஸ் டியூப் 390 வைக்கலான்னு பார்த்தேன். ஹைவேல வைக்க முடியல, இப்போதைக்கு இந்த ரோட்டில் தான் வச்சாகணும். வே வேகமாக போவான்டா, பிடிச்சி கூட சாண்டி, இவனே பறந்து போவான் பாரு. என்னடா 800 வேகமாக போகுது, இதோட டபுள் மடங்கு பவரான வண்டிங்க. இது 400 cc-னா அது 800 cc. ஏ, எல்லாம் பார்க்குறாங்க, நவத்தியா பப்ளிக் ரியாக்ஷன் கவர் பண்ணிட்டு வரேன். பாடுறாங்க பாரு பசங்க, எப்படி அவன் போட்டிருக்கான் ஹெல்மெட், பின்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான், ஃபோன் நோண்டிகிட்டே போகிறானுங்க. கல்யாணம் ஆகலையா? ஏன்டா எனக்கே கல்யாணம் ஆகலடா, உனக்கு என்னடா?
போடா அண்ணன் ரன்னிங்ல இருக்குது பாத்துடா தாத்தா இடிச்சுடா சிவா போ. ஆக்சுவலா ரொம்ப நாள் ரீமுங்க அட்ஜஸ்ட் போடணும் 390 கம்பெனி அட்ஜஸ்ட் வந்து கழட்டி ஓட்டி இருக்கேன் சூப்பரா இருக்கும் சவுண்டு. டே பூந்து போயிட்டான்டா டே இவன் ஒருத்த வேகமா முன்னாடி போயிடுறான். இதுதான் பப்ளிக் ரியாக்ஷனு. அதான் இன்லைன் போர்னா அப்படிதான் இந்த இன்லைன் போர் சவுண்டு பார்த்தல. ஏன் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ்னா போதை பொருள் போதை பொருள் பெரிய போதை இதுதான்டா. சிவாவை ரேப் பண்ணுமா டே என்னடா சொல்ற சிவாவை ரேப் பண்ண சொல்ற டேய் அடா பக்காளி பயலே டேய் இங்கே வேற இங்கே வழி இருக்கு அங்கங்கே நான் அண்ணான் பார்த்துட்டு இருக்க. என்னதான் சூப்பர் பைக் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பைக் அடிச்சுக்க முடியாது சாண்டி. ஆமாம் சாண்டி எப்படி சூப்பர் பைக்கா நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே சூப்பர் பைக்கு தான் அவ்வளோதான் முடிஞ்சிடும். அது ஏன்னா சூப்பர் பைக்கு இன்லைன் போர் சூப்பர் யார் பயந்துட்டாங்களா ஏ யாரு எல்லாம் பப்ளிக் ரியாக்ஷன். இப்போ ரோட்ல அமைதியா போயிட்டு இருக்குது ரோடு அமைதியா இருக்குது. இது வந்து குழாயில வந்து டொர்ன்னு வருதான் அந்த டொர் வந்து எல்லாம் திரும்பி பாக்குறானுங்க. அந்த சவுண்டு இப்போ நம்ம வண்டிக்கு வரும் எட்ஜாஸ்ட் போட்டோம்னா அதே சவுண்டு வராது அதோட 1% வரும் நம்ம வண்டிக்கு. அங்கே பாரு அந்த மொட்டை அங்கிள் பார்த்துட்டே வராது என்னடா அந்த சவுண்டுன்ட்டு. என்னடா அது கார் இன்ஜின் பைக் கார் இன்ஜின் வர எங்கடா ராரி வருது அப்படின்னு பாக்குறாரு. பண்ண மாட்டா வாடா வீலிங் பண்ண மாட்டா. வேல்ராஜன் யாரு சாக்கு பையன் அங்க வைடானா சாக்கு பையன் பின்னாடி தூக்கி விட்டான் ஆறா வேல்ராஜனா. ஐயோ வேல்ராஜனாலாம் கூப்பிடறா என்னோட எதிரி எங்கேயும் என் கூட தான் இருக்கிறான். ஆக்சுவலா எம்பி இந்த இன்ஸ்டா 360 கரெக்டா மெமரி கார்டு வாங்கி போதான் சரியான கடுப்பு. நான் பேசிட்டு இப்பதான் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதுதான் டக்குன்னு ஆஃப் ஆகுது. ஆஃப் ரோடிங்ல எப்படி அவன் போனா முதல்ல கோப்ரோ ஒன்று வாங்குங்கண்ணே எப்படியாச்சும் என் ஃபோனு கையை காலில் உளுந்து இல்லை ஏதாச்சும் ஒன்று வித்தாச்சும் வாங்கினது இல்லை செயின் பேசாமல் செயின் அறுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமா என்னடா பண்ணுறது. ஐயோ சரியான கடுப்பாக இருக்கு செயின் இழுத்துட்டு போயிருக்காரே ரெண்டு ஒன்று தான். ஐயோ வண்டி இங்கே இருக்கிறாரே இறங்கடா ரோடை தாண்டி போகிறேன்டா நான் இல்லை எங்களை இருக்க முன்னாடே இருடா எம்பி ஃபைனலாக நம்ம வந்துட்டோம் அண்ணா கடைக்கு. எம்பி இப்போ மாற்ற போகிறோங்க எங்கடா அட்ஜஸ்ட்டு பெட்ரோல் வேறு இல்லை போகிற வேலை பெட்ரோல் அடிக்கணும் இதை கழட்டிட்டு அப்படியே மாற்ற போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம். என்ன சிவா ஒரு பவரே இல்லை காசு கூட ஏண்டா நம்ம வண்டிக்கு வேலை செய்ய எதுக்குறா காசு காசா சொல்கிறது இல்லை. எடு 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 ஆட்டி ஆட்டி எடு ஏ என்னால் எவ்வளோ ஆட்டி ஆட்டிட்டு இருக்க ஏ அந்த விஷயத்தையும் சரிப்பட்டு வர மாட்டேதா சாண்டி ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் போதுண்டா பெட்ரோல் இல்லடா. ஆமா ஆமா இப்படி போட்டா மைலேஜ் தராது வண்டி. ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணு எப்படி சவுண்ட் சூப்பரா இருக்கா மைலேஜ் தாப்போம். நீ என்ன கீழே தொலைச்சிட்டு இருக்க எதோடது என்னோடதா வச்சு பாரு வச்சு பாரு என்னடா அது அப்படி சொரண்டாதுரா அதுல சொரண்டாதுரா அது பிடிக்கிறதுக்கு தானே வச்சிருக்காங்க கிரிப்பு பிடிக்கிறது வச்சிருக்காங்கடா. ஐயே செட் பண்ணு சைஸ் கரெக்டாக இல்லைன்னா கவியனை கட்டிட்டு போயிட்டு கொடுத்துடலாம். 390 தானே சொல்லி கொடுத்துச்சு கவியண்ணா ஏமாத்திருச்சா என்னையும் ஏமாத்திருச்சுடா. கட்டிங் போயிடுவேன் கட்டிங் போயிடு வேணாண்டா இதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா இதே ஜெண்டர் மாத்துறீங்களா இது வந்து மெயில் நீயே சொல்லிக்கிற என்ன கீழே ஒன்றுமே இல்லை இல்லையா
390 சூப்பரா இருக்கு. நான் இப்படி தான் ஓட்டலாம் இருக்கேன். இப்படி தான ஒரு மாசம் ஓட்டிட்டு. இங்க துணி. எம்பி இது என்னது? நம்ம சோயாவோட கொலை. நான் என்ன பண்றீங்க? கழட்டிட்டீங்க அதுக்குள்ள. ஆனா அண்ணா எனக்கு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க அண்ணா. ஸ்டார்ட் பண்றேன் இது. எப்படி? போய் போய் அப்படியே சாரி ப்ரோ, சாரி 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 ப்ரோ, சாரி டீ போட்டுவோங்க. ஆனால் அது என்ன தான் இவ்வளோ பெருசாக இருக்குது? அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்கு அடுத்து பார்க்கலாமா? சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் ஆசை யாரும் நிறைவேற்ற மாட்டேங்குது. அந்த ஆசை இல்லை. இங்க இருக்கு. ஒரு கோடு அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கணும் தானா? கோடே இல்லண்ணா. பாத்துடா ஹே, உனக்கு என்ன வேலையை கொடுத்தா எல்லாம் கழட்டிட்டு இருக்கிறா? ஏண்டா இதுக்கு சாக்ஸ் போட்டு தான் கழட்டி விடா. கேட்றா நீ? I'm so tired. So tired. கை கட்டலாம். இப்பதான்டா நீ இங்க காட்டு. இது சாண்டி, இது பேர் என்ன தெரியுமா சொல்லு பாக்கலாம். இது பேரு உழைக்கும் கைகள். குழாய் குழாய் ஏன் ஒரு இதுல அடிச்சு சாண்டி அடடா. சாக் அடிக்கதா? நீ தான் அடிக்கணும். என்ன ஆகும்? அவன் அடிச்சுட்டு வந்தது 200 ரூபா பெட்ரோல்.
ஆமாம், அப்பமா அண்ணா வீட்டுக்கு போனால் அவ்வளோதான். நீ வீட்டுக்கு போயிடுவே, அண்ணா தான் போக முடியும். எம்பி எங்கே தேடினாலும் இந்த மாதிரி நண்பன் கிடைக்க மாட்டான் பார்த்தீங்களா. அவன் வண்டியிலேருந்து மிரர் கட்டி விட்டு என் வண்டிக்கு போட்டு வர்றான். சிவா உனக்கு நல்ல மனசு, உன் கையாலேயே போட்டு விடு. உனக்கெல்லாம் தெரியல, எனக்கு தான் தெரியும். என்ன சிவா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணு செட் ஆகாது, செட் ஆகும், செட் ஆகுதோ இல்லையோ. வென் பைப் எப்படி செட் ஆகாது, செட் ஆகும். எக்ஸாஸ்ட் தான் தரமாட்டேன்டா. ஆல்ரெடி நான் சிவாட்ட டீலிங் பேசி வச்சிருக்கேன். இந்த இடத்துலாம் இந்த மாதிரி வரும். எனக்கு வண்டி எடுத்து தெரியுமா, போட்டு வைய. ஏய் இங்கடா, என் வண்டியில் குப்பை போட்டு போட. செட் ஆகுதா, போதா? பெரிய நெட்டாக வருது, பெரிய நெட்டாக வருது. ஃபெயிலியர் ஆயிடுச்சா? உனக்கும் தரமாட்டேன்டா. வீட்லயே வச்சு நான் கோவிந்தா பண்ண, வீட்டுல வச்சு ஞாபக சின்னமா வைப்பேன். 800 ஞாபக சின்னமா செட் ஆகல. ஏ இந்த இது வேணும்டா, வைக்க முடியாது, வைக்க முடியாது. நல்லா இருக்குடா பாரு, லுக்கு பாரு, செட் ஆகும்டா அதெல்லாம். ஏ போய் வண்டியில வச்சு பாப்போம்டா. டேய் கம்பி ஒயரிங்க ஒயர் அதெல்லாம் வேணும், எடுத்து ஸ்ப்ரிங்கு போதா? டேய் சிவா இன்னும் மேலே ஏற்றுண்டா, அப்போ தான் இது பண்ண முடியும். அங்கே பாடுறா, 390 பென் பைப் தானே, போதா போகலையா? நல்லா இது பண்ணு. கார் வெளில போகுது. முறுக்கிறத பெட்ரோலே இல்ல, ட்ரைல இருக்கு, பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் இல்ல. போதும் போதும், எடு அந்த இதா. ஏய் போற இல்ல, உளுந்துரும்டா. ஆ போனா சின்ன பையன் ஏமாத்திட்டான், ஃபிட் ஆயிருச்சா? டே இதெல்லாம் ஸ்டென்ட் பண்ணுறவங்க தானே இந்த மாதிரி போடுவாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது ஏடே உழுதுரா உழுதுரா, புரியடா புரியடா. சரி இது கழிச்சு, இது கழிச்சு, ரெண்டு ஒரே சவுண்டு தான்டா. இதுக்கு நான் எட்ஜஸ்ட் போடாமலே இருக்கலாம்டா. 20 அதிகமா பழுத்து போயிருக்குது. இது கரெக்டாக ஆக்சுவலாக எப்படி தான் போடுவாங்க, ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு தான் போடுவாங்க. ஏய் ஸ்டென்ட் பண்ணுறவங்க தானே இப்படி போடுவாங்க. கயிறு எடுத்து கட்டுடா, தாலி கயிறை கட்டும், கயிறு எடுத்து கட்டுறதுக்கு. ஏன்னா அண்ணா உனக்கு தான் மூணு முடிச்சு போட போகிறாங்க, அப்புறம் ஏன் இங்கே பேசுகிறேன். இல்லை அவனுக்கு, ஏய் ஆல்ரெடி இந்த அண்ணாக்கு வீட்டில் போய் பேசி விட்டுருச்சு ப்ரோ. சீக்கிரம் 29 வயசு ஆகுது, சீக்கிரம் கல்யாணம் வச்சுக்க பார்க்க. சிவா நீ தான் கரெக்டாக வரும், இறங்க 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 இறங்க. சிவா எவ்வளோ பெரிய மெக்கானிக், பைக் டாக்டர் அவர் தான். டேய் தலை நோத்துரா, கொத்தனார் வேலைக்குலாம் எப்படி சார்ண்ணா? கையோட அதை எடுத்துட்டு போய் சேல் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் நானா அங்கே தானே கேட்டுருந்தோம்ண்ணா. இங்கே பாருண்ணா சின்ன பையன், இங்கே பாருங்க சின்ன பையனை ஏமாத்தி வித்துட்டீங்க. இப்படிங்க நான் பொருள் வித்து அது செல்ட்டே ஆகல, நான் என்ன பண்றது? பில்லே தரல நீங்க, எப்படிங்க செந்தாங்க? அப்படியே எடுத்துருக்கோம். எனக்கும் இடம் இல்லை, முன்னாடி கடைக்கு தானே வந்துட்டு போவீங்க? இல்ல கடைக்கு வரல, சைட்டா வீட்டுக்கு. என்ன இங்க வச்சேன், கடைக்கு தான் போகுது. வித்து வாங்கி கொடுண்ணா பென் பைப்பு. நான் நம்பி உன்னை நம்பி ரெண்டு உயிர் இருக்குண்ணா. நானும் என்னோட சோயாவும் என் பைக்கு பார்த்து. ஆமாம், ஓகே பை பை, ஹாப்பி மேரேஜ் லைஃப். பெட்ரோல் அடிக்கணும்னாடி, என் வண்டியில் பெட்ரோல் விடும். சிவா நீ எனக்கு ஹியூமானிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏய் ஆன் பண்ணுறேன், இன்னும் ஃபோர் சவுண்டு கேட்கலாம். டேடேடே அவங்க தடுமாறுறான் பாரு, குழியில் மாட்டிக்கிட்டான்டா. பின்னாடி இருடா, பின்னாடி இருடா. சிவா டிச்சுக்குள்ளே இறங்கிடா, அதை டிச்சு இருக்குது. ஹம்பி கடைசியாக இங்கே பாருங்கள், மொபைல் ஹோல்டர் வந்து 800 எடுத்துட்டோம். ஏன்னா சேல் பண்ணுறதுனால 800 எதுக்குன்ட்டு இதில் எடுத்து வச்சு ஞாபகமாக இருக்கும்னு எடுத்துட்டேன். அம்மா மிரரும் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் போகலான்னு பார்ப்போம். 390 பென் பைப் வந்து என் வண்டியில், ஏன்டா அந்த வண்டியில் ஏற மாட்டியாடா?
நடந்து வராதரா, உட்கார உட்காரா. என்னை நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டேன்டா. வாடா, மன்னர் பரம்பரைலாம் இல்லை, இது மன்னாங்கட்டி பரம்பரை தான். வாணி அதுதான் இன்லைன் போர் சவுண்டு. பப்ளிக் ரியாக்ஷன் இனிமேல் வராதுடி. எக்ஸல் சவுண்டா தாடி. ஐயோ, இது வேற ஆஃப் ரோடிங்டா எம்பி. ஆக்சுவலாக வந்து பென் பைப் வந்து சரியில்லைங்க. கவியனை ஆர்டர் போட்டார், மாற்றி ஆர்டர் போட்டார் என்னன்னு தெரியல, ஆனால் செட் ஆகலை. இப்போ வர மாடல் 390 பென் பைப்னு நினைக்கிறேன். இது ஒரு வருஷம் ஆச்சு, இல்லை 1.5 வருஷம் ஆகிப்போச்சு, ஆனால் அந்த பென் பைப் செட் ஆகலைங்க. இப்போது ஆக்சுவலாக மரியம் கவியன்ட்டே கொடுத்துட்டேன் பென் பைப்பு. ஆமாம், இது வேறு ரோடு. சிவா வரானா? பேரை தாண்டி போகிறான். அவ்வளோதான்டா, இனிமேல் போலீஸ் கேஸே கிடையாதுடா. இனிமேல் போலீஸ்காரங்க நிறுத்தவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சவுண்டே இல்லையே. ஒரு சூப்பர் பைக் முன்னாடி போகுதுன்னா நீ நம்புவியா? சவுண்டே இல்லாமல் போகுதுடா. அடி, ஒரு காலத்தில் எப்படி சவுண்டு போட்டு போச்சு, இப்போ பாரு அமைதியாக போயிட்டுருக்கு. ஸ்கூல்லலாம் வாத்தியார் சொல்லுவாங்களா, உஸ்ஸுன்னு போதுன்னு கை வைங்க வரலன்ட்டு, அந்த மாதிரி அமைதியாக போயிட்டு இருக்குது. இவ்வளோ வேகமாக போகிறான் இவன், பின்னாடி போகவே கூடாதுடா, புகையை தள்ளிகிட்டே போகிறான்டா. ஆக்சுவலாக எம்பி பாருங்க, டாக் அட்ஜஸ்டர் போட்டோன்னா சவுண்டே இல்லைங்க. நியூட்ரலே இருக்கு, போகலாம். சவுண்டு கேட்குதுங்களா? சுத்தமாக சவுண்டு இல்லைங்க. அப்பா ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு சவுண்டே இல்லாமல் ஓட்டுறதுக்கு சூப்பர் பைக் ஒன்றுமே நல்லா இல்லை எம்பி. சவுண்ட் வச்சு ஓட்டி ஓட்டி பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ சவுண்டே இல்லாதனால ஓகே எம்பி, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ணா பொங்க பேக் சைடு தான் நம்ம வீடு, அப்படியே வீட்டுக்கு போகலாம். தலை சுற்றுதுங்க, போய் வாட்டர் வாஷ் சுட்டுட்டு நாளைக்கு மதுரை கிளம்புறோம். வண்டி வந்து மதுரையில் சேல் பண்ணியாச்சு. சிவா மதுரை யார்கிட்டயும் சொல்லிட்டான். சேல் பண்ணிட்டு அடுத்து என்ன எதுன்னு தெரியல, நாங்கள் போகும்போது அப்டேட் பண்ணுறோம். ஓகே எம்பி, டாடா பாபே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மிஸ்டர் பவர்ஃபுல் பாய். யாரும் மைக்கில் கத்துறாங்களா? நானே பயந்துட்டேன் எம்பி. ஓகே எம்பி, பாபா பாபாய்.